ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதர்ஹுட் ஸ்டுடியோஸ் ட்ரிச்சி. இந்த ஸ்டுடியோக்குள்ள நீங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஜிஸ்டாக நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து மேபி பார்க்குற வந்து வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஸ்டுடியோவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் ஒன், உங்களுடைய சாங்ஸை உங்களோட ஐடியாஸை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூடியூப்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஸ்பாட்டிஃபைக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் சாங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி தரோம். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நிறையா விஎஸ்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ஸ்டுடியோக்கு போனால் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த விஎஸ்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ விஎஸ்டி பற்றின முழு விவரமும் அதோட இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் வந்து போத் ஃபார் பிசி பிளாட்ஃபார்முக்கும் மேக் பிளாட்ஃபார்முக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நீங்கள் கேட்குற முக்கால்வாசியான நல்ல விஎஸ்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கேஜஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். நம்பர் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸஸ் எடுக்கிறோம். அது இல்லாமல் கீபோர்ட் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வெறும் காஸ்பல் மீடியாவுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ யூடியூப் சேனலில் வந்து ஒரு கீபோர்டு வாசிக்கிறது எப்படி, ஒரு கிட்டார் வாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நிறையா உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அடுத்த ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல மியூசிஷியனாக இருக்கலாம், நீங்கள் பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீபோர்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு கிட்டாரிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் யாரானாலும் இருக்கலாம், ஒரு சாங் ரைட்டராக இருக்கலாம். பட் ஆனால் அடுத்த ஸ்டெப் உங்களுடைய மியூசிக் ப்ரொடக்ஷன் எப்படி கண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா கிளாஸஸும் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸஸ் நாங்கள் வந்து இந்த கோர்ஸ் பேக்கேஜில் இருக்கோம். ஒரு ரெண்டு ஸ்டுடியோ நீங்கள் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்க ஸ்டுடியோ ரன் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் பேசி அவங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ அது இல்லாமல் ஒரு பாட்டு ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு யூடியூப்க்கு பிளாட்ஃபார்முக்கு எப்படி மாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் சில ஸ்டெம்ஸ் ஃபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க சில ஸ்டெம் ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக் மோர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம். அந்த சேனலில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி, மிக்ஸ் பண்ணுறது எப்படி, மாஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸில் இருக்குது. ஸோ தமிழுக்கான சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த கம்மியான சேனல்ஸில் ஒன்று தான் எங்களுடைய மேக் மோர் மியூசிக். ஸோ பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு எப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், எப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம், எப்படி மாஸ்டர் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு எப்படி சீப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம், என்னென்ன திங்ஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்க முடியும், எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக் மோர் மியூசிக் அப்படிங்கிற அந்த சேனல் மூலமாக தரப்போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனல் நீங்கள் பார்க்கலன்னா அந்த சேனல் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனலில் இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பெவின் வந்து இந்த சேனலில் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி இது கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பெவின், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பல நாட்கள் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும், இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலயமா ஆண்டவருக்காக நம்ம இன்னும் பல பாடல்களை இயற்றி நம்ம ஆண்டவருக்காக நம்ம பல பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்கும். தேங்க்யூ.